ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஸ். நம்ம இன்னைக்கு எண்களும் தொடர் வரிசைகளும் எடுத்துக்காட்டு 2.26 இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம். 3, 6, 9, 12 கடைசி உறுப்பு 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி முதல் உறுப்பு கடைசி உறுப்பு ரெண்டுமே கொடுத்துருக்கிற ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. உறுப்புகளின் எண்ணிக்கை n = l - a, அதாவது கடைசி உறுப்பான எல் மைனஸ் முதல் உறுப்பு பை பொது வித்தியாசம் பிளஸ் 1. இதுதான் நமக்கு உறுப்புகளின் எண்ணிக்கை n கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. எல் மதிப்பு அப்போ என்ன நமக்கு? எல்ங்கிறது கடைசி உறுப்பு 111, ஏங்கிறது முதல் உறுப்பு 3, டிங்கிறது என்ன? பொது வித்தியாசம் 6 - 3 - 3. 3ங்கிறது தான் பொது வித்தியாசம். இப்போ இந்த 3 மதிப்பும் நமக்கு தெரியும், அதை டைரெக்டாக ஃபார்முலாவில் போட்டுடலாம். 111 - 3/3, ஏ மதிப்பான 3, இது டி மதிப்பு, பிளஸ் 1. அப்போ 111லேருந்து 3 கழிக்கும்போது என்ன கிடைக்கும் நமக்கு? 108 கிடைக்கும். 108/3 பிளஸ் 1. இதை 3 வகுத்தோம் அப்படின்னா 3 × 3 = 9, 18 × 6 = 18, 36 + 1 = 37. ஸோ இந்த கூட்டுத்தொடர் வரிசையின் ஏ முதல் உறுப்பு 3, லாஸ்ட் உறுப்பு 111 கொண்ட இந்த கூட்டுத்தொடர் வரிசையின் உறுப்புகளின் எண்ணிக்கை 37. இப்போ நம்ம எடுத்துக்காட்டு 2.27 இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 7வது உறுப்பு -1 மற்றும் 16வது உறுப்பு 17 எனில் அதன் பொது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொது உறுப்புனா என்ன நமக்கு? TN. TNக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், ஏ பிளஸ் n - 1 × d. இதில் ஏ மற்றும் டி மதிப்புகள் நமக்கு தெரியணும். அந்த ரெண்டு மதிப்புகளையும் வந்து இந்த TN சமன்பாட்டில் பிரதிட்டோன்னா அதுதான் நமக்கு பொது உறுப்பு. இந்த ஏ மற்றும் டி மதிப்புகள் நமக்கு கணக்கில் கொடுக்கலை, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா T7, அதாவது 7வது உறுப்பு -1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 16வது உறுப்பு T16 = 17 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு மதிப்புகள் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் T7 அப்படின்னா இதில் எண்ணின் மதிப்பு 7, இந்த T16 அப்படின்னா எண்ணின் மதிப்பு 16. எண் மதிப்புகள் மட்டும்தான் நமக்கு தெரியும், ஏ மற்றும் டியின் மதிப்புகள் நமக்கு தெரியாது. அப்போ ஏ மற்றும் டியின் மதிப்புகள் கண்டுபிடிக்கிறதுக்கு இதிலிருந்து நம்ம ரெண்டு சமன்பாடு கொண்டு வர போகிறோம். அந்த ரெண்டு சமன்பாடுகளும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏ மற்றும் டியை மாறியாக கொண்ட ரெண்டு சமன்பாடுகள் கிடைக்கும். அந்த ரெண்டு சமன்பாடுகளையும் தீர்த்து ஏ மற்றும் டியின் மதிப்புகளை கண்டுபிடிச்சி இந்த TN சமன்பாட்டில் பிரதிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு பொது உறுப்பு TN. இப்போ T7 அப்படின்னா, இப்போ TN-னுடைய எந்த சமன்பாட்டில் N மதிப்பு 7 வந்து நம்ம பிரதிடணும்னு அர்த்தம். அப்போ ஏ பிளஸ், இங்கே ஏ மதிப்பு நமக்கு தெரியாது, டியும் தெரியாது, N மட்டும் 7. ஸோ N மதிப்பு 7 - 1 × d = -1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 7 - 1 போடும்போது 6 கிடைக்கும். ஸோ ஏ பிளஸ் 6d = -1 அப்படிங்கிறது நமக்கு சமன்பாடு 1. அதே மாதிரி T16 ஒரு சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம், இதுலேயும் n மதிப்பு 16. ஸோ ஏ பிளஸ் 16 - 1 × d = 17. அப்போ 16 - 1 = 15. ஸோ ஏ பிளஸ் 15d = 17 அப்படிங்கிறது நமக்கு சமன்பாடு 2. என்ன பண்ணுறோம் நமக்கு? நம்ம TN-இன் மதிப்பு தான் நமக்கு வேணும், அதாவது ஏ மற்றும் டி மதிப்புகள் வேணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு குறிப்புகள் கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து ரெண்டு சமன்பாடுகளை உருவாக்கியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் தீர்த்து ஏ மற்றும் டியின் மதிப்புகளை கண்டுபிடிச்சி TN சமன்பாட்டில் பிரதிட போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ இந்த ரெண்டு சமன்பாட்டில் 1லிருந்து 2 கழிக்கலாம். ஸோ சமன்பாடு 1 - 2 கழித்தோம் அப்படின்னு சொன்னால், கழிக்கணுன்னா என்ன பண்ணுவோம், ரெண்டாவது சமன்பாட்டில் அடையாளத்தை மாற்றி கூட்டுவோம். ஸோ அடையாளத்தை மாற்றி கூட்டும்போது a - a 0 ஆயிரும். இங்கே 6 - 15d அப்படின்னு வரும்போது -9d அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே -1 - 17 - 18 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ -9d = -18, d = -18/-9. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், ஓரம்போதே 9, இரும்போதா 18. ஸோ d மதிப்பு 2 சொல்லி நமக்கு கிடச்சிருக்கு.
இந்த டி மதிப்பை சமன்பாடு 1ல் பிரதிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏ மதிப்பு கிடச்சிரும். அந்த ஏ மற்றும் டியின் மதிப்புகளை டிஎன் சமன்பாட்டில் போய் பிரதிட போகிறோம். இப்போ நமக்கு சமன்பாடு 1 என்ன, ஏ பிளஸ் ஆர் டி ஈக்குவல் டு மைனஸ் 1, அதில் டி ஈக்குவல் டு 2ங்கிற மதிப்பை நம்ம பிரதிடுறோம். ஸோ ஏ பிளஸ் ஆர் இன்ட்டு டிக்கு பதிலாக 2 பிரதிடுறோம், ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ ஏ பிளஸ் 12 ஈக்குவல் டு மைனஸ் 1, ஏ ஈக்குவல் டு மைனஸ் 1 மைனஸ் 12. ஸோ ஏ மதிப்பு நமக்கு என்னவாக கிடச்சிருக்குது, மைனஸ் 13. ஸோ இப்போ ஏ மதிப்பும் டி மதிப்பும் நமக்கு தெரியும், அதை டிஎன் சமன்பாட்டில் நம்ம பிரதிடுறோம். டிஎன் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஏ மதிப்பு மைனஸ் 13 ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டியின் மதிப்பு 2. ஸோ மைனஸ் 13, இந்த ரெண்டை வந்து உள்ளே பெருக்கிறோம், ப்ளஸ் 2 என் மைனஸ் 2. ஸோ மைனஸ் 13 மைனஸ் 2 சேரும்போது மைனஸ் 15 ஆயிரும். அப்போ 2 என் மைனஸ் 15. இங்கே நம்ம ஏ மற்றும் டி மதிப்பை கண்டுபிடிச்சி டிஎன் ஃபார்முலாவில் பிரதிட்டு டிஎன் மதிப்பு அதாவது பொது உறுப்பை கண்டுபிடிச்சாச்சு.